ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கிராஃப்டையும் நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் நாமளே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலும் நீங்களே வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுனால நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏர்ஃபோர் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஐ ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒரு 8 எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்ஸ்டிக்கல் ஸ்டிக் வந்துட்டு நம்ம 8 வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த 8 வந்து நம்ம வந்து எப்படி ஒட்ட போகிறோங்கிறது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்படி வந்து வச்சுட்டு ஃபெவிகால் இருந்தால் உங்கள்கிட்ட ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, இல்லை ஹாட் க்ளூ வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே வந்து ஒட்டிக்கோங்க. இது மாதிரி வந்து நம்ம இந்த 8 வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். சோப் வந்து நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டிட்டதுக்கப்புறம் வந்து நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன், மறந்துட்டு. அதை வந்து அந்த 2 நம்ம செஞ்சோம்ல, அதை வந்து ஒன்றா சேர்த்து ஒட்டு போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். வேறெல்லாம் இது ஒன்றும் கிடையாது. அது 2 சேர்த்து ஒன்றா அப்படியே வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபீஸ் தான். இது வந்து ஒரு 2 இருக்கும், ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷும் இருக்கும் அதுக்கு. அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பிளாக் கலரை வந்து அடிச்சுக்க போகிறோம். நான் பிளாக் கலர் அடிக்கிறேன், நீங்கள் என்ன கலர் வேணுமோ அடிச்சுக்கோங்க. நான் பிளாக் கலர் இதுக்கு அடித்தா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பிளாக் கலர் ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து கையில் வந்துட்டு ஒட்டாத அளவுக்கு காஞ்சிருச்சு. இதை நான் பெயிண்ட் பண்ணும்போது ஒட்டினது, இந்த கையில் இது பண்ணி பாருங்க, ஒட்டாத அளவுக்கு காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்ஃபோர் ஷீட் எடுத்தோம்ல, அந்த ஏர்ஃபோர் ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா இது மாதிரி லைன்ஸாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஒரு ஏர்ஃபோர் ஷீட் எடுத்தாலே அது வந்து நீட்டாக ஒயிட்டாக தான் இருக்கும். அதில் உள்ள சைடில் உள்ளதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கட் பண்ணிட்டு வரலாம். இதுக்கு ஒரு ஏர்ஃபோர் ஷீட் தேவையில்லை, இவ்வளோ இருந்தால் போதும் நமக்கு. பார்த்தீங்கன்னா நான் கம் எடுத்திருக்கேன், இது சும்மா சாதாரணமாக ஃபெவிகால் கம் தான். இதுக்கிட்ட வேறு ஏதாச்சும் கம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்துட்டு நம்ம திருப்ப போகிறோம். ஸோ வந்து பேக் சைடு வந்துட்டு நம்மளுக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் எடுத்திருக்க வந்துட்டு நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். பச்சி பாருங்கள், இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி கிராஸ் கிராஸாக வந்துட்டு ஒட்டிக்கிட்டே வரப்போம். ஒட்டுறது வந்து நான் ஸ்கிப் பண்ண போகிறேன், ஏன்னா அப்படி நம்ம ஒட்டுறது வந்து நான் காட்டினேன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா மேலே வந்துட்டு ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட இருந்துச்சு, அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிட்டேன். ஒட்டிக்குமே எனக்கு கொஞ்சம் குறையாக தான் இருந்துச்சு, அதனால் இது மாதிரி என்கிட்ட ஒரு இது இருந்துச்சு, அதை எடுத்து நடுவில் வந்து ஒட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கிராஃப்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பின்னாடி வந்துட்டு டபுள் சைட் டேப் போட்டுட்டு ஒட்டிட்டு வால் ஹேங் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.